கிருபைகளை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற ஹல்லேலூயா பரிசுத்த நாள். எல்லாரும் கைதட்டி நன்றிப்பது நிர்மூலமாக அதுவும் தேவனுடைய கிருபை என்று சொல்லுவோமா? ஆமென். இணைந்து பாடுங்க. ஸ்தோத்திரம். நான் நிற்பது நிர்மூலமாகாததும் தேவ கிருபையே, தேவ கிருபையே. நான் நிற்பது நிர்மூலமாகாததும் தேவ கிருபையே, தேவ கிருபையே. நான் உயிருடன் வாழ்வதும் சுகமுடன் இருப்பதும் கிருபையே, தேவ கிருபையே. நான் உயிருடன் வாழ்வதும் சுகமுடன் இருப்பதும் கிருபையே, தேவ கிருபையே. வாழ்வதும் சுகமுடன் இருப்பதும் கிருபையே, தேவ கிருபையே. நான் உயிருடன் வாழ்வதும் சுகமுடன் இருப்பதும் கிருபையே, தேவ கிருபையே. கிருபையே தேவ கிருபையே, தேவ கிருபையே. எழுவதும் கர்த்தரை துதிப்பதும் மாலையில் காப்புடன் இல்லம் வருவதும் கிருபையே. காலையில் எழுவதும் துதிப்பதும் மாலையில் காப்புடன் இல்லம் வருவதும் கிருபையே. போக்கிலும் வரத்திலும் தொலை தூர பயணத்திலும், போக்கிலும் பரத்திலும் தொலை தூர பயணத்திலும், பாதம் கல்லிலே இடராமல் காப்பதும் கிருபையே. பாதம் கல்லிலே இடராமல் காப்பதும் கிருபையே. காப்பதும் கிருபையே. கண்ணீர் கவலைகளில் கஷ்ட நஷ்டங்களில் துஷ்டரின் கைக்கு விலக்கி காப்பதும் கிருபையே. ஆற்றி தேற்றியே, ஆற்றி தேற்றியே அரவணை தீரும். ஆற்றி தேற்றியே மாபெரும் கிருபையே, எங்கள் தேவ கிருபையே. மாபெரும் கிருபையே, எங்கள் தேவ கிருபையே. மூலமாகாததும் தேவ கிருபையே, தேவ கிருபையே. நான் உயிருடன் வாழ்வதும் சுகமுடன் இருப்பதும் கிருபையே, தேவ கிருபையே. நான் உயிருடன் வாழ்வதும் சுகமுடன் இருப்பதும்
கினி நடுவினிலே என்னை ஏறித்திடனே நாளும் தூதராக நின்று என்னை காப்பதும் கிருபையே. சொல்லுங்க அக்கினி நடுவினி என்னை ஏறித்திட நேர்ந்தாலும் அம்மே 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 தூதனாக நிற்கும் கிருபை, தூதனாக நின்று என்னை காப்பதும் கிருபையே. ஆலியின் நடுவினிலும் சீரிடும் புயலினிலும் நீர்மேல் நடந்து வந்து என்னை காப்பதும் கிருபையோ, நீர்மேல் நடந்து வந்து என்னை காப்பதும் கிருபையே. ஆமாப்பா, நாங்கள் மனிதனை நம்பவில்லை, மனுஷனை நம்பலை, நாங்கள் மனுஷனை நம்பலை, மனிதனை நாங்கள் நம்பவில்லை, உம்முடைய கிருபையை நம்புகிறோம். ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை மெய்யாகவே ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு நேராய் நாம் கடந்து செல்வோம். எபிரேயர் 10:21-22 நான் வாசிக்கிறேன். தேவனுடைய வீட்டின் மேல் அதிகாரியான மகா ஆசாரியர் நமக்கு ஒருவர் இருக்கிறபடினாலும், துர்மண சாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாயும், சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரம் உள்ளவர்களாயும், உண்மையுள்ள இருதயத்தோடும் விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடும் சேரக்கடவோம். துர்மண சாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாயும். ஸ்தோத்திரம், இன்று நாம் கர்த்தருடைய சமூகத்திலே கேட்க இருக்கிற செய்தி மனசாட்சியில் ஆவியானவருடைய அசைவாடுதல். மனசாட்சி, ஒரு மனிதனுடைய மனசாட்சியிலே ஆவியானவருடைய அசைவாடுதல் என்கிறதை குறித்து இங்கே பவுல் இப்படியாய் சொல்லுகிறார். துர்மண சாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாயும். துர்மண சாட்சி நீங்க, ஒரு மனிதனுக்கு அவன் கூடவே இருந்து, அவன் கூடவே இருந்து அவன் செய்கிற எல்லாவற்றையும் அறிந்து, அவனுடைய இருதயத்தில் பேசிக்கொண்டிருக்கிற, அவனுடைய சென்ஸ்ல பேசிக்கொண்டிருக்கிற, அவனுடைய ஸ்தோத்திரம் அவனுக்குள்ளாய், அவனை ஸ்தோத்திரம் அவனை குறித்து பேசி கொண்டிருக்கிற, நினைத்து கொண்டிருக்கிற, தீர்மானித்து கொண்டிருக்கிற ஒன்றுதான் மனசாட்சி. எல்லா மனிதர்களுக்கும் மனசாட்சி உண்டு. ரட்சிக்கப்பட்டவர்கள், ரட்சிக்கப்படாதவர்கள் எல்லாருக்கும் ஸ்தோத்திரம் மனசாட்சி, மனம் என்கிறது ஒன்று உண்டு. ஸ்தோத்திரம், அது மனது அவர்களுக்குள்ளே இருக்கும். உலகத்திலே நாம் சொல்லுகிறதை கேட்டிருக்கிறோம், மனசாட்சி இருக்குதா அப்படின்னு கேட்பாங்க. கொஞ்சாவது கொஞ்சமாவது மனசாட்சி இருக்கிறதா, கொஞ்சமாவது இரக்கம் இருக்கிறதா என்று மனிதர்கள் சொல்லுகிறதை நாம் கேட்டிருக்கிறோம். அப்பார்ட் ஃப்ரம் வாட் வி ஆர், நாம் யார் என்கிறதை காட்டிலும் வெளியே இருக்கிற குணங்கள், நம்முடைய ஸ்தோத்திரம் அறிவிலிருந்து வருகிற பாவங்கள், இது எல்லாவற்றையும் தாண்டி மனசாட்சி என்கிறது உண்மையுள்ளதாய் ஒரு மனிதனுக்குள்ளே இருக்கும். ஆனால் அநேகருக்குள்ளே அப்படிப்பட்ட மனசாட்சி தான். ஸ்தோத்திரம், நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் ரட்சிக்கப்படாமல் இருக்கிறவர்கள் கூட கர்த்தர் அவர்களுக்கு கொடுத்திருந்த அந்த ஆத்மாவின் நிமித்தம் அவர்கள் மனசாட்சி அநேக நேரத்திலே உயிருள்ளதாயிருக்கும். அநேகர் அதுமா அப்படி இல்லாமல் மனசாட்சியை இழந்தவர்கள், மரித்து போன மனசாட்சி உடையவர்களாய் இருப்பார்கள். அப்படிதான் ஒரு மனிதன் பாவம் செய்யும் பொழுது அவனுடைய இருதயம் நீ பாவம் செய்கிறாய் என்கிறதை சுட்டி காட்டும். அதுக்கு காரணம் என்ன? அவருடைய மனசாட்சி உள்ள பேசிக்கொண்டிருக்கும். இது உலக பிரகாரமாக எடுக்கும் பொழுது அநேகருடைய ரட்சிக்கப்படாதவங்க, இயேசுவை அறிந்து கொள்ளாதவர்கள், நன்மை எது தீமை எது என்று அறிந்து கொள்ளாதவர்கள், சத்தியத்தை அறிந்து கொள்ளாதவர்களுக்கு மனசாட்சி என்கிறது அது ஜீவனற்றதா இல்லைன்னா சரியாக பேசுகிறதா இல்லாமல், ஸ்தோத்திரம், உலக பிரகாரமானதை பார்த்து 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 செத்துப்பான ஒரு மனதாய் ரட்சிக்கப்படாதவர்களுக்கு இருக்கும். உங்களுக்கும் எனக்கும்
நம்முடைய மனசாட்சியிலே பரிசுத்த ஆவியானவருடைய அசைவாடுதல் மிகவும் அவசியம். ஏன்? நம்முடைய மனதிலே பரிசுத்த ஆவியானவர் ஆட்கொண்டிருந்தால் அவருடைய சித்தத்தின்படி தெய்வம் விரும்புகிறபடி அநேகர் கேட்பார்கள், சோத்திரம், நான் கர்த்தருடைய சித்தத்தை அறிந்து கொள்வது எப்படி, நான் தேவன் விரும்புகிறபடி நடக்கிறது எப்படி? அப்படிப்பட்டவர்களாய் நீங்கள் இருக்க விரும்பினால் உங்களுடைய தீர்மானங்களிலே கர்த்தர் விரும்புகிறது எது என்று நீங்கள் அறிந்து கொள்ள விரும்பினீர்கள் என்றால், இங்கே சோத்திரம் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், நீங்கள் துர்மன சாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாகியும் சுத்த ஜலத்தினால் கழுவப்பட்ட சரீரம் உள்ளவர்களாயும் உண்மையுள்ள இருதயத்தோடும் விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடும் சேர கடவோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுடைய சபையின் மேல் அதிகாரியாக இருக்கிறவர் இயேசு கிறிஸ்து, அவர்தான் பிரதான ஆசாரியர். நாம் அவரிடத்துல சேரும் பொழுது தேவனுடைய ஆலயத்துக்குள்ளே, தேவனுடைய பிரகாரங்களுக்குள்ளே, அவருடைய சமூகத்திலே நீங்கள் எப்படி சேர வேண்டும் தெரியுமா? ரெண்டு காரியத்தை சொல்லியிருக்கிறது. ஒன்று, ஒரு மனிதனுடைய துர்மனசாட்சி நீங்கி, அப்படிதான் வசனம் சொல்லுகிறது, துர்மனசாட்சி நீங்கி தெளிக்கப்பட்ட இருதயத்தோடு, இது ஒரு காரியம். ரெண்டாவது காரியம் என்ன? அதை நாம் செய்கிற காரியம், சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரம் உள்ளவர்களாயும் நீங்களும் நானும் சோத்திரம் ரட்சிக்கப்பட்டு, சோத்திரம் தண்ணீரிலே மூழ்கி ஞானஸ்நானம் பெற்று சுத்த ஜலத்தினால் சோத்திரம் கழுவப்பட்டவர்களாய் அதே நேரத்தில் அபிஷேகத்தை பெற்று பரிசுத்த ஆவியானவர் நம்மை கழுவி இருக்கிறார். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நம்மை பரிசுத்த ஆவியானவர் கழுவி இருக்கிறார். அதே நேரத்தில் தண்ணீரிலே மூழ்கி அடையாளமாய் சோத்திரம் நம் சோத்திரம் ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டு இந்த ரட்சிப்பை நாம் பெற்றுக்கொண்டோம். அதே நேரத்தில் கர்த்தர் விரும்புகிற காரியம் என்ன? நம்முடைய மனசாட்சி, துர்மனசாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாகியும் இருப்பதுதான் முழுமையான ரட்சிப்பு. நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்றால் உங்களுக்குள்ள இருக்கிற துர்மனசாட்சி நீங்க இருக்கும். உலகத்திலே பாவங்களை செய்கிறவர்கள், உலகத்திலே துரோகங்களை செய்கிறவர்கள், உலகத்திலே தவறுகளை செய்கிறவர்கள், சோத்திரம் கொடூரமாய் கொலை செய்கிறவர்கள், அநேக செய்திகளை நாம் பார்க்கிறோம். அனுதினமும் சோத்திரம் தீமையின் கொடூரங்கள் கூடிக்கொண்டே இருக்கிறது, கொலைகளின் கொடூரங்கள் கூடிக்கொண்டே இருக்கிறது, மனிதன் இன்னொரு மனிதனை பகைக்கிற கொடூரங்கள் கூடிக்கொண்டே இருக்கிறது. சோத்திரம் அவர்கள் செய்கிற பாவங்களை பாருங்க, அவர்கள் செய்கிற கொலைகளை பாருங்க, அவர்கள் செய்கிற தீமைகளை பாருங்க. மனசாட்சியே இல்லாமல் அவன் அதை செய்திருக்கிறான் என்றுதான் நாம் விடை கூற முடியும். மனசுல கொஞ்சம் கூட ஈரம் இல்லாம, அப்படிதான் சொல்லுவாங்க உலகத்துல, மனசுல கொஞ்சம் கூட அன்பு இல்லாம, மனசுல கொஞ்சம் கூட பாசம் இல்லாம தாயை கொல்லுகிற பிள்ளைகள், மற்றவர்களை கொலை செய்கிற சோதர மனிதர்கள், யோசிக்காம கொலை செய்கிறவர்கள், சிறு பிள்ளைகளை கொலை செய்கிறவர்கள், அந்த சிறு பிள்ளைகளை எரித்து கொலை செய்கிறவர்கள், அவர்களை சோதரம் கஷ்டப்படுத்துகிறவர்கள், மனசாட்சி இல்லாதவர்கள். காரணம் என்ன? அவர்களுடைய மனசாட்சி பிசாசு கைகளில் எடுத்து விட்டான். அவர்கள் மனசாட்சி செத்து போனது. அவன் பாவத்தை குறித்து வருத்தப்பட போகிறதில்லை. ரட்சிக்கப்படாத எந்த மனிதனும் தான் செய்த பாவத்தை குறித்து அவன் வருத்தப்பட மாட்டான். அதனால தான் தேவனுடைய பிள்ளைகள் நாம் எப்படி இருக்க வேண்டும் என்று சத்தியம் சொல்லுகிறது. துர்மனசாட்சி நீங்க, இந்த வசனம் இப்படி ஆய் சொல்லுகிறது, துர்மனசாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாயும். சோத்திரம் அப்படி உள்ளவர்கள் அவங்க இருதயம் எப்படி மாறுதா? இதே வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, துர்மனசாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாயும் சுத்த ஜலத்தினால் கழுவப்பட்ட சரீரம் உள்ளவர்களாயும் உண்மையுள்ள இருதயத்தோடு. மேலே சொல்லியிருக்கப்பட்டிருக்கிறது துர்மனசாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம், அதே வசனத்தில் உண்மையுள்ள இருதயம் இருதயத்தோடு. அப்போ தெளிவாக்கப்பட்ட இருதயம், துர்மனசாட்சி நீங்கி தெளிவாக்கப்பட்ட இருதயம் எதுவோ அது உண்மையுள்ள இருதயமாய் மாறுகிறது. நீங்கள் உண்மையுள்ள இருதயமாய் மாற வேண்டும் என்றால் உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய, மனிதனுக்குள்ளே இருக்கக்கூடிய துர்மனசாட்சி நீங்க வேண்டும். உங்களுடைய மனசாட்சியை நீங்கள் காத்துக்கொள்ள வேண்டும். மனசாட்சியை எப்படி காத்துக்கொள்ள முடியும்? வேதத்தின்படி, சத்தியத்தின்படி. நீங்கள் நல்ல விஷயங்களை கேட்க 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 கேட்க, பரிசுத்த காரியங்களை நீங்கள் கேட்டுக்கொண்டு இருக்க, உங்கள் மனசாட்சியிலே பரிசுத்த ஆவியானவர் உலாவிக் கொண்டிருக்கிறார்.
உலவி கொண்டு இருப்பார். எப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனிதனை விட்டு வெளியே செல்கிறாரோ அந்த மனிதனுடைய இருதயம் துர்ம இருதயமாய் துர்மனசாட்சி உள்ள இருதயமாய் மாறுகிறது. அதற்கப்புறம் அவன் பாவத்தை குறித்து கவலைப்பட போகிறது கிடையாது, அவன் பாவத்தை குறித்து அவன் கஷ்டப்பட போகிறது கிடையாது. சோத்திரம், பாவத்தை செய்து 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 தன்னுடைய இருதயத்தை கடினப்படுத்தினவர்கள் அவர்களுடைய மனசு அதற்கப்புறம் அவன் அவர்களிடத்திலே பேசுகிறது இல்லை. ஏன்? அந்த மனசு துர்மனசாட்சியாய் மாறிவிடுகிறது. அங்கே ஆவியானவர் இல்லை. ஆவியானவர் இல்லாத இடத்திலே ரட்சிப்பு கிடையாது, ஆவியானவர் இல்லாத இடத்திலே மீட்பு கிடையாது, ஆவியானவர் இல்லாத இடத்திலே கண்டிப்பு கிடையாது. மனசாட்சியிலே ஆவியானவர் இல்லை என்றால் அந்த இருதயமோ அந்த மனசோ கண்டிக்கப்பட போகிறது இல்லை. இயேசு கிறிஸ்துவின் இரண்டாவது வருகைக்கு பின்பாக பரிசுத்த ஆவியானவர் உலகத்திலிருந்து எடுத்துக்கொள்ளப்படுவார். பரிசுத்த ஆவியானவர் பூமியில் இருக்க மாட்டார். அதற்கப்புறம் யாராவது பைபிளை படித்தாங்க, யாராவது ஒரு சோதரம் இயேசுவை குறித்து அறிந்து கொள்ளும் நினைத்தாங்கன்னா அவங்க ரட்சிக்கப்பட மாட்டாங்க. ஏன்? பரிசுத்த ஆவியானவர் இல்லை. அதனால் அவருடைய மனசாட்சி சோதரம் அவர்கள் அது உண்மையான ரட்சிப்பை அவர்களால் பெற முடியாது. அந்த சோதரம் அந்த பாவ மன்னிப்பு அந்த மன வருத்தம் அது இந்த உலகத்திலே இல்லாமல் போய்விடும். தேவனுடைய பிள்ளைகளை நீங்களும் நானும் கடைசி காலத்தில் இருக்கிறோம், கடைசி காலத்தில் இருக்கிறோம். இயேசு கிறிஸ்து சோதரம் மரித்து பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட அந்த நாளே கடைசி காலம் ஆரம்பித்து விட்டது. நாம் இருக்கிறது கடைசி காலத்தின் கடைசியில் இருந்து கொண்டு இருக்கிறோம். அநேகருடைய மனசு செத்து கொண்டு இருக்கிறது. கடைசி நாட்களிலே அன்பு தணிந்து போகும் என்று வசனம் சொல்லுகிறது. ஏன்? மனசாட்சியிலே பரிசுத்த ஆவியானவர் இல்லை. உங்களிடத்தில் நான் கேட்கிறேன், உங்களுடைய மனசு உங்களுடைய மனசாட்சி எப்படி இருக்கிறது? பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மனதில் இடைப்பட்டு கொண்டு இருக்கிறாரா? ஆர் யூ கிவிங் ஸ்பேஸ் ஃபார் த ஹோலி ஸ்பிரிட் டு ஸ்பீக் இன்சைட் யூ? பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே பேச இடம் கொடுக்கிறீங்களா? பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மனதில் பேசும் பொழுது நீங்கள் பரிசுத்த ஆவியானவரை தடை பண்ணாதிருங்க. உங்களுடைய சொந்த யோசனைகளும் உங்களுடைய சொந்த அறிவுகளும் உங்களுடைய விருப்பங்களும் உங்கள் மனதுக்குள்ளே இருக்கிற பரிசுத்த ஆவியானவரை தடை பண்ணாதபடிக்கு நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் ரெண்டு தடவை மூன்று தடவை மனதில் சொல்லுவார். ரெண்டு தடவை மூன்று தடவை, மகனே நீ செய்கிறது தவறு, மகளே நீ செய்கிறது பாவம், நீ செய்கிறது தவறான காரியம், நீ செய்கிற காரியம் கர்த்தருக்கு பிரியமில்லாதது என்று மனதுக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் சொல்லிக்கொண்டே இருப்பார். அதற்கப்புறம் என்ன வரும் தெரியுமா? பரிசுத்த ஆவியானவர் பேசுகிறதை நிறுத்தி விடுவார். கொஞ்ச நேரம் கழித்து இல்லை பாவம் அதிகரிக்க அந்த மனிதன் திருந்தாமல் இருந்தால், அந்த மனது மாறாமல் இருந்தால் பரிசுத்த ஆவியானவர் அமைதியாய் போய்விடுவார். உன்னத பாட்டில் இப்படி தான் சொல்லப்பட்டிருக்கிறது. சோதரம் மனவாளன் வந்து சோதரம் அவர் சோதரம் மனவாட்டி வீட்டின் கதவை தட்டினாராம். மனவாட்டி வந்து கதவை திறக்கவில்லை, கொஞ்ச நேரம் தட்டி கொண்டிருந்தார். அதற்கப்புறம் தன்னுடைய கரங்களை காட்டி அவர் போய்விட்டார். அதற்கப்புறம் மனவாட்டி வந்து மனவாளனை தேடி பார்த்த பொழுதோ மனவாளன் அங்கே இல்லை. நீங்கள் அப்படிப்பட்ட சூழ்நிலைமைக்குள்ளே போகாதபடிக்கு உங்கள் மனசாட்சியை குறித்து நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். சோதரம் உலகத்திலே சொல்லுவாங்க, மான்கள் அழுதால் அவன் ஏமாற்றுகிறவன் என்று சொல்லுவார்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்களுடைய மனசாட்சி உயிரோடு இருக்கும் என்றால், உங்கள் மனசாட்சியில் பரிசுத்த ஆவியானவர் அசைவாடி கொண்டிருப்பார் என்றால், நீங்கள் கண்டிப்பாக உங்களுடைய கண்களில் ஏதாவது ஒரு சூழ்நிலைமையில் கண்டிப்பாக கண்ணீர் வரும். அதை குறித்து வெட்கப்படாதீங்க. சகோதரி சகோதரா, உங்களுக்குள்ளே தோன்றுகிற குற்ற மனசாட்சி நிமித்தம் உங்கள் கண்களிலே கண்ணீர் வருகிறதா? நீங்கள் வருத்தப்படுறீங்களா? நீங்கள் அழுறீங்களா? யூ ஆர் நாட் வீக், பட் யூ ஆர் ஸ்ட்ராங் இனஃப் டு கோ டு த ஹெவன். நீங்கள் வந்து வீக்காகவோ நீங்கள் சோதனை நான் ரொம்ப அழுறேன், நான் ரொம்ப பாதிக்கப்பட்டு ரொம்ப சோதனை நான் ஒரு சாதா சோதனம் குறைவு இருந்தவன் குறைவு இருக்கிறவன் ஐ எம் எ வீக் பர்சன் அப்படி சொல்லாதீங்க. நீங்கள் பரிசுத்த ஆவியானவர் உங்களை ஆளுகை செய்து கொண்டு இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. யூ பெட்டர் பி, நீங்கள் உலகத்தில் ஸ்ட்ராங்காக இருக்கணும், நான் ரொம்ப அப்படி தைரியமாக இருக்கணும், நான் ரொம்ப தேறினவனா எதற்கும் அழாதவனா அப்படி கல்லாக அப்படி இருக்கணும்னு நினைக்காதீங்க. அப்படிப்பட்டவர்களை தான் வசனம் சொல்லுகிறது தங்களுடைய இருதயத்தை கடினப்படுத்துகிறவர்கள் என்று. பார்வோன் தன்னுடைய இருதயத்தை கடினப்படுத்தினான். பார்வோன் இருதயத்தை கடினப்படுத்த தேவனுடைய சித்தத்தை அறியாமல் போனான். மனசாட்சியை கடினப்படுத்தினீங்கன்னா, உங்கள் மனசை நீங்கள் கடினப்படுத்தினீர்கள் என்றால் தேவனுடைய சித்தத்தை நீங்கள் அறிந்து கொள்ள முடியாது. தேவனுக்கு விரோதமாய் செய்ய வேண்டியது போல இருக்கும். பிள்ளையாம் தீர்க்கதரிசி கர்த்தருக்கு விரோதமாய் தன்னுடைய மனசா ஆட்சியை கடினப்படுத்தி விட்டு இஸ்ரவேல் ஜனங்களை அவன் சபிக்க சென்றான். சபிக்க செல்லும் பொழுது தேவனாய கர்த்தரே அவனை அழிக்கும்படியா அவனுக்கு எதிரே நிற்கிறார். எந்த அளவுக்கு கொண்டு போய் விடுகிறது என்று பார்த்தீர்களா? மனசாட்சியிலே பரிசுத்த ஆவியானவருடைய அசைவாடுதல் தேவை. உங்க மனசுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் பேசணும். சோதரன் நான் அடிக்கடி நான் சொல்லுகிறது உண்டு, ஒரு மனிதனுக்குள்ளே மூன்று விதமான சத்தங்கள் கேட்கும். ஒன்று சோதரம், ஒரு மனிதனுக்குள்ளே கேட்கிற சத்தம் சோதரம், அது பிசாசுடைய எதிரியுடைய சத்தம் கேட்கும். மனசு
மனசுக்குள்ளே அவன் காதில் பிசாசு ஒரு சில ஐடியாஸை கொடுப்பான், இப்படி 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 அப்படி இப்படின்னு மனதுக்குள்ளே அவன் பேசுவான். இது உங்களுக்கு கேட்கும், உங்களுக்குள்ளே கேட்கும், அப்படி தோணும். ரெண்டாவது கர்த்தருடைய சத்தம் கேட்கும். அது கர்த்தர் சொல்லுகிறதாவதோ, இல்லை என்றால் பிரசங்கிமார்கள் மூலமாகவோ, இல்லை நீங்கள் ஜெபிக்கும் பொழுதோ, இல்லை நீங்கள் பைபிளை வாசிக்கும் பொழுதோ கற்பசோதரம் பரலோக சத்தம் உங்களுக்குள்ளே கேட்கும். மூன்றாவது ஒரு சத்தம் இருக்கிறது, அதுதான் மனசாட்சியின் சத்தம். உங்கள் மனசு எதை டிசைட் பண்ண போகிறது, இங்கே கர்த்தர் இருப்பார் ஒரு பக்கத்தில், இன்னொரு பக்கத்தில் எதிராளியான பிசாசு இருப்பான், ரெண்டுக்கும் நடுவில் உங்களுடைய மனது இருக்கும். ரெண்டு இடத்துலேருந்து யூ வில் கெட் அ கால், ரெண்டு இடத்துலேருந்து உங்களுக்கு சொல்யூஷன் கிடைக்கும். கர்த்தரும் ஒரு அருமையான காரியத்தை உங்களுக்கு சொல்லுவார், பிசாசு கண்ணுகளுக்கு அழகாக இருக்கிற மாதிரி இன்னொரு காரியத்தை சொல்லுவான். நீங்கள் எந்த பக்கமாய் சாய்கிறீர்களோ அந்த பக்கம் அதை நீங்கள் செய்வீர்கள். ஏனென்றால் வசனம் சொல்லுகிறது, உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் சுதந்திரம் செல்ஃப் வில்ல கொடுத்துருக்கிறாங்க. கர்த்தர் எதையும் உங்களை சுதந்திரம் உங்களை கொடுமைப்படுத்தி நீ இதை செய்ய வேண்டும் அப்படின்னு கர்த்தர் சொல்லுகிறவர் அல்ல. மறுபடியும் நான் சொல்லுகிறேன், உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை கம்பல் பண்ணுகிறவர் அல்ல, நீங்கள் தான் டிசிஷன் எடுக்க வேண்டியது இருக்கும். அப்படிப்பட்ட டிசிஷன் எடுக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் உங்களுடைய மனதிலே அசைவாடி கொண்டிருந்தார் என்றால் உங்களுடைய எல்லா தீர்மானங்களும் நேர்த்தியாய் கர்த்தருக்கு பிரியமானதாக இருக்கும் என்கிறதுல சந்தேகமே கிடையாது. ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார், ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். சோத்ரம் பூமி வெறும் சோத்திரம் வெறுமையும் ஒழுங்கின்மையுமாக இருந்தது. உலகம் வெறுமையும் ஒழுங்கின்மையாக இருக்கலாம், உங்களை சுற்றி நடக்கிறவை காரியங்கள் ஒழுங்கு சோத்திரம் ஒழுங்கு இல்லாமல் வெறுமையாக இருக்கலாம், ஆனால் உங்களுடைய ஆத்மாவில் உங்களுடைய இதயத்தில் உங்களுடைய மனதில் பரிசுத்த ஆவியானவர் அசைவாடி கொண்டிருந்தார் என்றால் யூ வில் ஸ்டில் ஹேவ் அ ஹோப் இன்சைட். உங்களுக்குள்ளே ஒரு சோத்திரம் ஒரு விடுவு காலம் வரும் என்கிறத நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். டென் டோன்ட் கில், உங்கள் மனதை கொலை பண்ணாதீங்க, உங்கள் மனதை கடினப்படுத்தாதீங்க. உங்கள் மனசுக்கு மீறி சோத்திரம் பரிசுத்த ஆவியானவர் அசைவாடுகிற மனதை மீறி எதையும் செய்யாதீங்க. கர்த்தரிடத்தில் நாம் இன்னைக்கு ஜெபிக்க வேண்டிய ஒரு காரியம், இன்னைக்கு நாம் கேட்க வேண்டிய ஒரு காவி காரியம், என்னுடைய மனசாட்சியிலே ஆவியானவருடைய அசைவாடுதல் தேவை என்கிறதை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். வசனம் சொல்லுகிறபடி நீங்கள் ஞானஸ்நானம் எடுக்கிறது நீங்கள் ரட்சிக்கப்படுகிறதுக்கு எவ்வளவு முக்கியமோ, நீங்கள் தண்ணீரில் மூழ்கி ஞானஸ்நானம் எடுக்கிறது எவ்வளவு முக்கியமோ அதற்கு சரிக்கு சமமாய் முக்கியமான ஒரு காரியம், துர்மனசாட்சி உங்களுக்குள்ளே கழுவப்பட வேண்டும். துர்மனசாட்சி நீங்கி உண்மையுள்ள இருதயம் உங்களுக்கு வேண்டும். நான் கேட்கிறேன், உங்களுக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் பேசி கொண்டிருக்கிறாரா? பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மனதில் அநேக காரியங்களை சொல்லுகிறாரா? திடீர்னு நீங்கள் தூங்கி கொண்டு இருக்கும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு ஜெபிக்க சொல்லுகிறாரா? திடீரென்று நீங்கள் சொந்தத்தில் கஷ்டமாக ஒரு காரியத்தை முன்னோக்கி செல்லும் பொழுது உங்கள் இருதயத்தில் இல்லை, இப்படி பண்ணால் இப்படி பண்ணுறத விட நான் இப்படி பண்ணால் கர்த்தருக்கு பிரியமாக இருக்குமே என்கிற தோன்றுகுதா உங்கள் இருதயத்தில் என்கிற யோசனை உங்கள் இருதயத்துக்குள்ளே தோன்றுகிறார். அப்படி என்றால் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே செயல்பட்டு கொண்டிருக்கிறார் என்கிறதிலே எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. மனசாட்சியின் செயல்கள் ஒரு சில காரியங்கள் இருக்கிறது உங்களுக்குள்ளே. ஆவியானவர் இருக்கிற மனசாட்சி எப்படிப்பட்டதாக இருக்கும்? வசனத்தை எடுத்து வாசிக்கலாம். ரோமர் 2:15 வசனம் இப்படியாக சொல்லுகிறது, ரோமர் 2:15, அவர்களுடைய மனசாட்சியும் கூட சாட்சியிடுகிறதுனாலும், குற்றம் ஒன்று குற்றம் இல்லை என்று அவர்களுடைய சிந்தனைகள் ஒன்றையொன்று தீர்க்கிறதுனாலும், நியாயப்பிரமாணத்திற்கு ஏற்ற கிரியை தங்கள் இருதயங்களில் எழுதியிருக்கிறது என்று சோத்திரம் காண்பிக்கிறீர்கள். சோத்திரம் முதலாவதாக ஒரு மனிதனுடைய மனசாட்சி என்ன செய்கிறதாம் காமனா, எல்லாருடைய மனசாட்சியும் அது ஒரு மனிதனை குறித்து சாட்சியிடுகிறது. முதலாவது நீங்கள் கவனிக்க வேண்டிய காரியம், உங்கள் மனசாட்சி சாட்சி இடுகிறது, சாட்சி சொல்லுகிறது. ஸ்தோத்திரம் இப்படியாக நீங்கள் 2 கொரிந்தியர் 1:12 இப்படியாக சொல்லப்பட்டு இருக்கிறது, கபடமில்லாத திவ்ய உண்மையோடு நடந்தோம் என்கிற சாட்சி ஸ்தோத்திரம் என்னுடைய மனது சொன்னது என்று ஸ்தோத்திரம் 2 கொரிந்தியர்களே பவுல் சொன்னதை குறித்து நாம் ஏற்கனவே கேள்விப்பட்டு இருக்கிறோம், நாம் அறிந்திருக்கிறோம். கடந்த வாரத்தில் நான் உங்களுக்கு பேசினேன், நற்சாட்சி பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லும் பொழுது, நற்சாட்சி நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லும் பொழுது நீங்கள் நற்சாட்சி பெற வேண்டிய முதல் விஷயம் கர்த்தரிடத்திலிருந்து நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். இரண்டாவது, உங்கள் மனசு உங்களை குறித்து நல்லது சொல்ல வேண்டும். மூன்றாவது, மனிதர்கள் உங்களை குறித்து நல்லது சொல்ல வேண்டும். இதில் மனிதர்கள் உங்களை குறித்து நல்லது சொல்கிறது டிலே ஆகலாம், ஏனென்றால் மனிதர்கள் உங்களுடைய முகத்தை பார்க்கிறார்கள், ஆனால் தேவனாகிய கர்த்தரோ உங்கள் இருதயத்தை பார்க்கிறார். நீங்களும் உங்கள் இருதயத்தை அறிந்து கொள்ள முடியும். நான் சொன்னபடி உங்கள் மனசாட்சியின் செயல்பாடுகள் என்ன,
மனசாட்சி சாட்சி கொடுக்கிறதாம். இங்கே பவுல் சொல்லுகிறார், நான் திவ்ய உண்மையோடு ஸ்தோத்திரம் கபடில்லாதவனாய் ஸ்தோத்திரம் கபடில்லாத திவ்ய உண்மையோடு நடந்தோம் என்கிறதை ஸ்தோத்திரம் பவுளுடைய மனசாட்சி அவருக்கு சாட்சி கொடுத்ததாம். உங்கள் மனசாட்சி உங்களை குறித்து சாட்சி கொடுக்கும். நீங்கள் ஏதாவது ஒரு காரியத்தை செய்யும் பொழுது உங்கள் மனசு சொல்லும், நீ நல்லவன். உங்கள் மனதா மனசாட்சியிலே உங்கள் மனசுக்குள்ளே மனசாட்சி அதிலே தெரிந்துக்கணும். மனது என்ன சாட்சி சொல்லுகிறது? உங்கள் மனதிலே பரிசுத்த ஆவியானவர் அசைவாடினார் என்றால் உங்கள் மனசு உங்களை குறித்து நல்ல சாட்சி சொல்லும். உங்கள் மனசு உங்களை குறித்த நல்ல சாட்சி சொல்லவில்லை என்றால் சோதனை என்ன நடக்கும்? உங்கள் மனசே உங்களை கொள்ளுகிறதாய் மாறிவிடும். இப்படிதான் யூதாஸ் காரியத்துக்கு நடந்தது. யூதாஸ் காரியத்தை இயேசுவை காட்டி கொடுத்தான். 30 வெள்ளி காசுக்காக அவன் காட்டி கொடுத்தான். அதை விட அதிகமாக செஞ்சவன் யாரு? சோதனம் பேதுரு. சோதனம் காட்டி கொடுக்கறதை விட பேதுரு என்ன சொன்னா? இயேசுவை கடிந்து கொண்டான், இயேசுவை திட்டினான், அவரை சபித்தான், இயேசுவை மறுதளித்தான். சோதனம் எவ்வளவு எவ்வளவு செய்தான். ரெண்டு மனசும் கிட்டத்தட்ட நான் ஈக்குவலாகத்தான் பார்க்கிறேன். ரெண்டும் கிட்டத்தட்ட ஒரே சமயம் நடந்த காரியங்கள் தான். ரெண்டு மனது ஒன்று தான். ஆனால் சோதரன் பேதுருக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் அவர் மனதோடு இருந்தபடியினால் அவன் காப்பாற்றப்பட்டான். அவன் மனசு சோதரம் சோதரன் அவன் மனசு அவனை மாற்றினது கர்த்தர் பக்கமாய். அது அப்படி சொல்றதை விட அவன் நல்ல வேலை இயேசு அவனை பார்த்தார். புரியுதா நான் சொல்றது? அவன் மனசாட்சி அவனை குத்துது. அவன மனசாட்சி அவன் சோதரம் அவனுக்கு விரோதமாய் சாட்சி சொல்லுகிறது. ஏ, நீ இயேசுவை மறுதளித்து விட்டாய், நீ இயேசுவுக்கு விரோதமாய் பேசிவிட்டாய், நீ இயேசுவை சபித்து விட்டாய் என்று அவன் மனது குத்த ஆரம்பிக்கும் பொழுது அவன் பார்த்த அந்த இயேசுவின் முகம் அவனுக்குள்ளே வந்தது. அது அவனை காப்பாற்றினது. ஆனால் யூதாஸ் காரியத்தோ தன்னுடைய மனசாட்சியிலே வேதனைப்பட்டவனாய் குத்தப்பட்டவனாய் அவன் நாண்டு கொண்டு செத்தான் என்று வசனம் சொல்லுகிறது. உங்கள் மனசாட்சி உங்களை குறித்து நல்லது சொல்லத்தக்கதாய் இருக்கிறதா? உங்கள் மனது உங்களை குறித்து நல்ல சாட்சி கொடுக்குமா? அதை நீங்கள் கவனித்துக் கொள்ளுங்கள். பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மனதிலே உள்ளாவி சோதனை ஒரு சில நேரங்களிலே தவறாய் சோத்திரம் பிசாசுடைய கிரியைகளின் நிமித்தம் அநேகருடைய மனசு அவங்களையே குறித்து தப்பான காரியத்தை சொல்லி 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 நான் இப்படி நான் அப்படி நான் உன்னத்துக்கும் பிரயோஜனம் இல்லை, என் வாழ்க்கை வேஸ்ட்டாக போயிருச்சு அப்படின்னு அவங்களே புலம்பி கொண்டு இருப்பாங்க. தங்களை குறித்தே தவறான சாட்சிகளை சொல்லி கொண்டிருப்பார்கள். இது பிசாசின் தந்திரம் என்கிறதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். திஸ் லீட்ஸ் டு டிப்ரெஷன். இது வந்து ஒரு மனிதனை தாழ்வு மனப்பான்மைக்கு நேராக கொண்டு போயிடும். அப்படிப்பட்டவர்கள் தான் வரும் நாட்களிலே தற்கொலை பண்ணுகிற அளவுக்கு தங்களை தங்களுடைய வாழ்க்கையை முடித்து அளவுக்கு அவர்களே யோசித்துக் கொண்டிருப்பார்கள். சோத்திரம் ஒரு மனிதர் சொன்னார் இப்படியாக, சோத்திரம் நான் 40 நாளில் கடந்த ஒரு சாரி ஒரு 3 மாதங்களிலே 20 முறை நான் தற்கொலை பண்ண முயற்சி செய்தேன் என்று ஒரு மனிதன் சொல்லுகிறதை நான் கேட்டேன். சோத்திரம் பாருங்க, காரணம் என்ன? மனசு பேசிக்கொண்டே இருக்கும், துன்பப்படுத்தி கொண்டே இருக்கும், துக்கப்படுத்தி கொண்டே இருக்கும். உங்கள் மனதிலே பரிசுத்த ஆவியானவருடைய அசைவாட்டுதல் தேவை. தற்கொலை என்ன வருதா? உங்களை குறித்த தவறான காரியம், இல்லை நான் பாவி, நான் சரியில்லை, நான் தான் தப்பு, நான் தப்பானவன், நான் இப்படி பண்ணிட்டேன், நான் அப்படி பண்ணிட்டேன், நான் ஒன்றத்துக்கும் உபயோகம் இருக்குது. நிறைய பேர் சண்டை போடும் போது அப்படி சொல்கிறத நான் கேட்டிருக்கிறேன். ரொம்ப வருத்தமாக இருக்கும்போது, ரொம்ப கோபமாக இருக்கும்போது, ஆமாம் அப்படி தான், ஒன்றும் இல்லை அப்படி தான் அப்படின்னு அவங்களே சும்மா சொல்கிறது வேறு, கோபத்தில் சொல்கிறது வேறு. சோத்திரம் அப்படியே கோபத்தில் கூட அப்படி தவறான வார்த்தையை பேசக்கூடாது. ஆனால் அமைதியாக உட்காரும் போது மனசு அவங்களுக்குள்ளே குத்திக்கிட்டே இருக்கும், நீ இப்படி செஞ்சிட்ட, நீ அப்படி செஞ்சிட்ட. கவனமாக இருங்க, உங்களுடைய மனசு உங்களை குறித்து சாட்சி சொல்லி கொண்டே இருக்கும். உங்கள் மனசாட்சியிலே பரிசுத்த ஆவியானவர் உலாவினார் என்றால் உங்களை குறித்த நல்ல சாட்சி அது எவ்வளோ நல்லா இருக்கும். நீ தேவனுடைய பிள்ளை, நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீ மெய்யாகவே உனக்கு ஆசீர்வாதம் உண்டு. கர்த்தர் உன்னை அணைத்துக் கொள்வார், கர்த்தர் உன்னை சேர்த்துக் கொள்வார். நீ எதை குறித்தும் கவலைப்பட வேண்டாம். சோதரன் நீ இயேசுவை ஏற்றுக்கொண்டாய், கர்த்தர் உனக்கு உண்டு, உன் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் உன்னை தொடரும் என்று உங்கள் மனசு உங்களை குறித்து சொல்லி கொண்டிருந்தா எவ்வளோ நல்லாயிருக்கும். ஆமென், ஹல்லேலூயா. உங்கள் மனது உங்களை குறித்து நல்ல ரிப்போர்ட் கொடுக்கட்டும், உங்கள் மனது உங்களை குறித்து நல்ல சாட்சி சொல்லட்டும். கர்த்தர் அதை விரும்புகிறார். நீங்கள் பரிசுத்த ஆவியானவரை உங்கள் மனதிலே அசைவாட அனுமதித்தீர்கள் என்றால், இஃப் யூ ஈட் டு த ஹோலி ஸ்பிரிட், தட் கேன் ஹேப்பன். இரண்டாவதாக யோவான் 8:9 வசனத்தை எடுத்து வாசிக்கலாம். 137 பக்கம் புதிய பாட்டிலே, அவர்கள் அதை கேட்டு தங்கள் மனசாட்சியினால் கடிந்து கொள்ளப்பட்டு பெரியோர் முதல் சிறியோர் வரைக்கும் ஒவ்வொருவராய் போய்விட்டார்கள். இயேசு தனித்திருந்தார், அந்த ஸ்திரீ நடுவே நின்றாள். ஸ்தோத்திரம். இங்கே ஸ்தோத்திரம் விபச்சாரத்தில் கையும் களவுமாய்
மாட்டின சிக்கிக்கொண்ட ஸ்தோத்திரம் ஒரு ஸ்திரீயை குறித்த ஒரு சம்பவம் அங்கே இயேசு இருந்த நாட்களிலே நடக்கிறது. நிறைய யூதர்கள் பெரியோர் முதல் சிறியோர் வரை சின்ன பையன் முதல் பெரியவர்கள் வரை அந்த ஸ்திரீயை கல்லெறியும்படியாய் இயேசுவிடத்திலே கொண்டு வருகிறார்கள். அப்போ இயேசு கிறிஸ்து கீழே குனிந்து ஹி இஸ் ரைட்டிங் சம்திங். அவர் அங்கிருந்த சோதனம் தரையிலே அவர் ஏதோ ஒன்றை எழுதி அவர் நிமிர்ந்து பார்த்து அவர் சொல்லுகிறார், உங்களிலே பாவம் இல்லாதவர்கள் முதலாவது கல்லறிய கடவர்கள் என்று சொன்ன பொழுது வசனம் வாசித்த வசனம் அங்கே தான் நடக்குது. அவர்கள் பெரியோர் முதல் சிறியோர் வரை சோதனம் பெரியவங்களும் சின்ன பிள்ளைங்க வரைக்கும் எல்லாருடைய மனசும் என்ன செய்ததா அவர்களை கடிந்து கொண்டதாம். வசனம் இப்படியாக சொல்லுகிறது 9வது வசனத்திலே, அவர்கள் அதை கேட்டு தங்கள் மனசாட்சியினால் கடிந்து கொள்ளப்பட்டு, மனசாட்சியினால் கடிந்து கொள்ளப்பட்டு. ரெண்டாவது மனசாட்சி என்ன செய்தா கடிந்து கொள்ளுகிறது சோத்திரம், கடிந்து கொள்ளுகிறது சோத்திரம். அது அதில் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம், மனசாட்சிங்கிறது பெரியவங்களுக்கு மட்டும் கடை உடைய ஒரு விஷயம். ஏ நீ என்ன சின்ன பையன், உனக்கு என்ன தெரியும் அப்படி இல்லை. சின்ன பையனுடைய சிறுவர்களுடைய மனசும் அவங்கள கடிந்து கொள்ளும் ஸ்தோத்திரம். உங்களுடைய மனது உங்களை கடிந்து கொள்ளணும் ஸ்தோத்திரம். கடிந்து ஆமாம் பிரித்து பேச வேண்டாம், மொத்தம் ஒரே லைனாக ஒரே வேடாக கடிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லலாம். மனசாட்சி கடிஞ்சு கொள்ளணும் ஸ்தோத்திரம். உங்களை மனசை குத்தணும், ஐயோ நீ இப்படி செஞ்சது தப்பு, வாட் யூ ஆர் டூயிங் இஸ் ராங். சாட்சி கொடுக்கறது வேற, அது வந்து சொல்லிக்கிட்டே இருக்கிற, நீ இப்படி செஞ்சிட்ட, நீ அப்படி செஞ்சிட்ட, நீ இவன் தான், நீ அப்படி தான். இது அப்படி இல்லை. பரிசுத்த ஆவியானவர் உங்களுடைய இருதயத்துக்குள்ளே இருந்தால் உங்கள் மனது நல்ல விஷயத்துக்கு கடிந்து கொள்ளும். அங்கே இருந்தவர்கள் சோத்திரம் இயேசுவை பார்த்தபடி, இல்லைன்னா இயேசு மட்டும் அங்கே இல்லைன்னா அவர்கள் அந்த பெரியவர்கள் அங்கிருந்த பெரியோர் முதல் சிறியோர் வரை அந்த ஸ்திரீயை கல்லறிந்து கொண்டு இருப்பார்கள். பட் வாட் இஸ் ஹேப்பனிங் தர், ஜீசஸ் இஸ் ஆன் த சீன். நல்ல வேலை இயேசு கிறிஸ்து இடத்துல அவர்களை கொண்டு வந்தாங்க. இயேசு கிறிஸ்து இருக்கிற இடத்துல பரிசுத்த ஆவியானவருடைய பிரசன்னம் இருக்கும். பரிசுத்த ஆவியானுடைய அந்த சூழ்நிலைமையில் இருந்தபடியினால் அங்கே பெரியோர் முதல் சிறியோர் வரை அவங்க மனது குத்தப்படுகிறது. இயேசு சொல்லுகிறார், உங்களை பாவம் இல்லாமல் ஒருவர் இருந்தீர்கள் என்றால் நீங்கள் முதலாவது கல்லெறியுங்கள் என்று சொன்ன பொழுது யாருமே அங்கே செயல்பட முடியவில்லை, கடிந்து கொள்ளும் இருதயம். இதே போல தான் புதிய பாட்டிலே சோத்திரம் அனனியா சப்பீராளுடைய வாழ்க்கையில் நடந்தது. அங்கே சொல்லப்படுகிறது, அவர்கள் தங்களுடைய பங்குகளை அவர்கள் விற்று அதை பாதியை சபைக்கு தெரியாமல் ஒழித்து வைத்து விட்டார்கள், அதை மறைத்து வைத்து விட்டார்கள், ஊழியனுக்கு மறைத்து வைத்தார்கள். பேதுருவை வந்து சந்திக்கிறார்கள், தனித்தனியாக சந்திக்கிறாங்க. அனனியா சொல்ல சோதரம் அவன் பொய் சொல்லுகிறான். அப்பொழுது சோதரம் பேதுரு அவனிடத்தில் கேட்கிறார், நீ எப்படி பொய் சொல்லலாம், ஆவியானவருக்கு விரோதமாக எப்படி நீ பொய் சொல்ல முடியும் என்று கேட்ட பொழுது அவர்கள் மனதிலே குத்தப்பட்டவர்களாய் அனனியா மறித்து போகிறான். கொஞ்ச நேரம் கழித்து வந்த சோதரம் சப்பீராலும் மறித்து போகிறாள். இருதயம் அவர்களை கடிந்து கொள்ளுகிறது. சாட்சி கொடுக்கிறது ஒரு பக்கம் இருக்கும் பொழுது இன்னொரு பக்கம் இருதயம் ஹர்ட் பண்ணி கடிந்து கொள்ளும். இது ரெண்டு விதமாய் கடிந்து கொள்ளும். ஒன்று கடிந்து கொள்ள பொழுது சோத்திரம் என்ன செய்யணும், ஏதை செய்யணும், கத்தரை நாடாமல் பரிசுத்த ஆவியானவருடைய உதவியை தேடாமல் என்ன செய்யணும்னு தெரியாமல் போகிறவங்க ஒரு பக்கம், திடீர்னு என்ன செய்யணும்னு தெரியாமல் மறித்து போகிறவர்கள், என்ன செய்ய வேண்டும் என்று தெரியாமல் ஒவ்வொரு வழியே ஏதோ ஆகிப்போச்சு நரகத்துக்கு போகிறவங்க இருக்காங்க. ஆனால் உங்களுக்கும் எனக்கும் உள்ளே பரிசுத்த ஆவியானவர் செயல்படுத்தின ஒரு கடிந்து கொள்ளுதலை நம்முடைய மனசாட்சி செய்யும் பொழுது அதற்குரிய சொல்யூஷனும் சேர்ந்து வரும். உங்களுக்குள்ள கடிந்து கொள்ளுதல் அவசியம். ஒரு தவறு செய்யும் பொழுது உங்க மனசாட்சி உங்களை சோத்திரம் குத்தி காட்டணும். இங்கே இயேசு இருந்தார், அந்த மனிதர்களுக்கு சோத்திரம் மனசாட்சி அவர்களுக்கு குற்றப்படுத்தினது, அவர்களை கடிந்து கொண்டது ஸ்தோத்திரம், கடிந்து கொண்டது. ஆனால் நமக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் இருக்கும் பொழுது, நீங்கள் தனியாக இருந்தால் கூட உங்கள் மனசில் பரிசுத்த ஆவியானவர் இருந்தார் என்றால் நீங்கள் எதை செய்யணும், நீதியை குறித்தும் சோத்திரம் சோத்திரம் நீதியை குறித்தும் நியாயத்தை குறித்தும் கண்டித்து உணர்த்துகிற பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மனசாட்சியில் அவர் கடிந்து, உங்கள் மனசாட்சி உங்களை கடிந்து கொள்ள வைப்பார். நீ இதை செஞ்சது தப்பு, நீ சபைக்கு லேட்டாக போனது தப்பு, நீ சபையில் ஜெபிக்காமல் இருந்தது தப்பு, ஆராதனை நடந்து கொண்டு இருக்கும் பொழுது நீ தூங்கி கொண்டிருந்தது தப்பு, ஆராதனை நடந்து கொண்டு இருக்கும் பொழுது நீ சாதா கேஷுவலாக உட்கார்ந்து கொண்டிருந்தது தப்பு என்கிறதை மனது கடிந்து கொள்ள பரிசுத்த ஆவியானவர் கிருபை செய்வார். எத்தனை பேருக்கு அப்படி உங்கள் மனது கடிந்து கொண்டது, ஏன் கடிந்து கொண்டதா, அப்படி கடிந்து கொண்டது என்றால் நீங்கள் நல்லா சரியான நிலைமையில் இருக்கிறீங்க, பரிசுத்த ஆவியானவருக்கு நீங்கள் இடம் கொடுத்து கொண்டு இருக்கிறீர்கள் என்று அர்த்தம். அப்படி பரிசுத்த ஆவியானவருடைய கடிந்து கொள்ளுதல் உங்களுடைய இருதயங்களிலே
ஏற்படும் பொழுது அதை குறித்து ஸ்தோத்திரம் நீங்கள் ஜாக்கிரதையாய் அதை ஏற்றுக்கொண்டு பரிசுத்த ஆவியானவருக்கு இடம் கொடுத்து உங்கள் மனசு உங்களை கடிஞ்சு கொள்ளும் பொழுது ஐயோ நீ இப்படி இருக்கிறாயே, எப்போவுமே பாவத்தில் மூழ்கி கொண்டு இருக்கிறாயே, எப்பொழுதே செய்த தவறையே செய்து கொண்டு இருக்கிறாயே, கர்த்தருடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்க முடியவில்லையே, உலக பிரகாரமான காரியத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறாயே, அசுத்தத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறாயே என்று மனது கடிந்து கொள்ளும் பொழுது நீங்கள் அதெல்லாம் பார்த்து ஸ்தோத்திரம் மனம் திரும்ப அதெல்லாம் பார்த்து ஓகே ஐ வில் ஸ்டெப் பேக், நான் இப்படி செய்ய மாட்டேன், நான் எப்படியாவது மாறிக்கொள்ளுகிறேன், நான் எப்படியாவது என்னை திருத்திக் கொள்கிறேன் என்று உங்களை நீங்களே சரி செய்து கொள்ள பரிசுத்த ஆவியானவர் உதவுகிறார். மூன்றாவதாக அப்போஸ்தலர் 23:1 இப்படியாக சொல்லுகிறது, பவுல் ஆலோசனை சங்கத்தாரை உற்று பார்த்து சகோதரரே இந்நாள் வரைக்கும் எல்லா விஷயங்களிலும் நான் நல்மனசாட்சியோட தேவனுக்கு முன்பாக நடந்து வந்தேன் என்று சொன்னான். மூன்றாவதாக உங்களுடைய மனசாட்சி எதை செய்ய வைக்கிறது என்றால் தேவனுக்கு முன்பாக நடக்க வைக்கிறது. A life which you live before your Father God, உங்கள் தேவனுக்கு முன்பாக சுதந்திரம் கர்த்தருக்கு முன்பாய் நடக்கிற வாழ்க்கை அப்படின்னா உங்கள் மனசாட்சி எதை தூண்டும் தெரியுமா? மனிதர்கள் இருப்பாங்க, ஒரு சிலர் இப்படி இருப்பாங்க, இப்படி மனுஷங்களுக்கு முன்பாக அவர்கள் வித்தியாசமாக நடப்பாங்க, ஃபேமிலிக்கு முன்பாக நேச்சுரல் அப்படி தானே, மனுஷன் ஃபேமிலியில் நம்ம கேஷுவலாக இருந்துக்கலாம், நம்ம வீடு நம்ம பிள்ளைங்க நம்ம சோதரம் நம்ம ஃபேமிலி கேஷுவலாக இருப்போம். அதே இது ஒரு வெளியே சோதரம் சிறு பிள்ளைங்க டீச்சரை பார்க்குறாங்க, அவங்க டீச்சர் முன்னாடி அவங்க அப்படி நடந்துக்கிடுவாங்க, நான் ப்ரொஃபஸரை பார்த்தா ப்ரொஃபஸர் முன்னாடி கொஞ்சம் ஸ்டாண்டர்டாக நடந்துக்குவாங்க, ஸ்கூலில் இருக்கும் போது ரொம்ப நல்ல பிள்ளையாக 50-1 சோதரம் 50-1 பார்த்தீங்கன்னா ஸ்கூலில் சாதா ஒரு தேர்ட் பெஞ்சு ஃபோர்த் பெஞ்சு இல்லை கடைசி பெஞ்சில் உட்காந்தாலும் அதுலேயும் 6-1 அமைதியாக இருப்பாங்க. ஆனால் வீட்டுக்கு வந்துட்டால் சோத்திரம் 1-1 நான் தான் அந்த வீட்டில் எல்லாம் அப்படி குணம் வருது பார்த்தீங்களா. ஒவ்வொரு இருக்கிற இடத்தை பொறுத்து வேர் தே ஆர் தட்ஸ் ஹவு தே வில் பி. ஆனால் மனசாட்சி எதை செய்தால் இப்படி எல்லா சூழ்நிலைமையிலும் நீங்கள் கர்த்தருக்கு முன்பாக இருக்கும்படியாய் உங்களுடைய மனசாட்சி உங்களை ஒரு சூழ்நிலைமையை ஏற்படுத்தி கொடுக்கும். அப்போ எப்படின்னா நீங்கள் செய்கிற நீங்கள் நடந்தாலும் கர்த்தருக்கு முன்பாக நடக்கிறீங்க, நீங்கள் அமர்ந்திருந்தாலும் கர்த்தருக்கு முன்பாக கர்த்தர் உங்களை பார்த்து கொண்டு இருக்கிறார். நீங்கள் ஒன்று பேசுவீங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பேசுவீங்க, யூ கேன் டாக் வெல், நோ ஃப்ரெண்டு தான், நீங்கள் இப்போ நல்லா பேசலாம், நல்லா ஜாலியாக பேசலாம், உங்கள் இஷ்டத்துக்கு இருக்கலாம். அப்படி உங்கள் ஃப்ரெண்டு முன்னாடி நீங்கள் பேசும் போதும் உங்கள் மனசு கர்த்தர் பார்த்து கொண்டு இருக்கிறார். அப்போது சோத்திரம் மனசாட்சி தேவனுக்கு முன்பாய் நடக்க வைக்கிறது என்றால் உங்களை பாவம் செய்ய ஒரு பொழுதும் அனுமதிக்காது. There will be no chance for you to do a single mistake, ஒரு சாதா எளிய சின்ன தவறு கூட உங்களை செய்ய விடாது உங்கள் மனசாட்சி. ஏன் நான் தேவனுக்கு முன்பாக இருக்கிறேன் என்கிறதை உங்கள் மனசு சொல்லிக்கொண்டே இருக்கும். தேவனுடைய பிள்ளைகளை உலகத்தில் இருக்கும் பொழுது நீங்கள் ஏன் பாவம் செய்யக்கூடாது, உலகத்தில் இருக்கும் பொழுது நான் ஏன் அதை செய்யக்கூடாது, யாரும் பார்க்கலையே யாரும் கவனிக்கலையே, நான் என் நண்பர்களோடு தானே இருக்கிறேன், நான் சோதனம் நான் தனியாக வந்துட்டேன்னு யாருக்கும் தெரியாத இடத்துல தானே இருக்கிறேன், நான் இப்போ அதை செய்யலாமே, நான் அந்த பாவத்தை செய்யலாமே அப்படி நீங்கள் யோசிக்கும் பொழுது உங்க மனசுல தெரிஞ்சிருக்கணும் நீ தேவனுக்கு முன்பாக இருக்கிறாய், நீ கர்த்தர் உன்னை பார்த்து கொண்டிருக்கிறார், அவர் நிதானித்து அறிகிறவர், அவர் ஆராய்ந்து பார்க்கிறவர், அவர் அளந்து பார்க்கிறவர் என்கிறதை உங்க மனசு உங்களுக்குள்ளே யோசிக்க பண்ணிக்கொண்டே இருக்கும். யுவர் ஹார்ட் உங்கள் மனசாட்சி உங்களை தேவனுக்கு முன்பாக கொண்டு செல்லும். 4வதாக ரோமர் 13:5 இப்படியாக சொல்லுகிறது, ஆகையால் நீங்கள் கோபாக்கினை நிமித்தம் மாத்திரமல்ல மனசாட்சி நிமித்தமும் கீழ்ப்படிய வேண்டும். இங்கே சொல்லப்படுகிறது, இங்கே ரோமருக்கு பவுல் சொல்லுகிறார், நீங்கள் கோபாக்கினை நிமித்தம் கீழ்ப்படுகிறது மாத்திரமல்ல உங்கள் மனசாட்சி நிமித்தமும் கீழ்ப்படிய வேண்டும். அப்போது 4வதாக இங்கே மனது ஆவியானவர் அசைவாடுகிற மனது என்ன செய்கிறதாம், அது ஸ்தோத்திரம் கீழ்ப்படிய தூண்டுகிறது கீழ்ப்படிய தூண்டுகிறது. உங்கள் மனது உங்களை கீழ்ப்படிய தூண்டுகிறதா? வசனம் சொல்லுகிறது அநேகர் கோபாக்கினை நிமித்தம் கீழ்ப்படுகிறது மாத்திரம் அல்ல, எல்லாம் மனுஷங்க ஐயோ நான் இதுக்கு கீழ்ப்படியாமல் விட்டுட்டேன்னா, நான் இதற்கு கீழ்ப்படியாமல் விட்டால் எனக்கு கோபாக்கினை வரும், எனக்கு யாராச்சும் தண்டனை கொடுப்பாங்க, இது யாராவது என்னைய சோதரம் எனக்கு பனிஷ் பண்ணிடுவாங்க. கோபாக்கினைங்கிறது ஒரு யாராச்சும் ஏதாச்சும் ஒரு பனிஷ்மெண்ட்,
அதுக்கு எனக்கு ஒரு பனிஷ்மெண்ட் கிடைக்கும். நான் பாவம் செய்தால் கர்த்தர் என்னை அடிப்பார், என்னை தண்டிப்பார். நான் கீழ்ப்படியாக சோதனம் இல்லை, சரி போய் தான் ஆகணும், வேறு என்ன செய்ய, சரி போவோம் செய்வோம் ஸ்தோத்திரம் செஞ்சிருவோம் அப்படின்ட்டு சோதனம் இல்லைனா அவர் என்னை அடிப்பார், இல்லைனா திட்டுவார், இல்லைனா ஏதாச்சும் சொல்லுவாங்க. நான் இதை கீழ்ப்படியலைன்னா, காலையில் எழும்பி வீட்டை பெருக்கி கூட்டி சமையல் செய்யலைன்னா அம்மா என்னை அடிப்பாங்க, இல்லை அப்பா அடிப்பாங்க, அப்போ ஏதாச்சும் திட்டுவாங்க. சாயங்காலம் எழுந்துச்சு எழுந்துச்சு ஆனவுடனே படிக்கலைன்னா வீட்டில் இருக்கிறவங்க உடைய கோபாக்கினைக்கு ஆளாவேன். சோதனம் இப்படியெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அதை விட பர்ஃபெக்டானது என்ன தெரியுமா? சோதனம் உங்கள் மனசாட்சி நிமித்தம் உங்கள் மனசாட்சி உங்களை கீழ்ப்படிய செய்யணும். இப்படியாய் ஒரு ஓமையை இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். ஒரு மனிதனுக்கு ரெண்டு சோதனம் குமாரர்கள் இருந்தார்களாம். ஒருக்கும் மூத்த குமாரன் இந்த மனிதன் சொல்லுகிறார், நீ என்ன போய் அங்கே இருக்கிற சோதனம் அங்கே இருக்கிற நிலத்தில் நீ போய் வேலை செய் என்று சொன்ன பொழுது அந்த மூத்த குமாரன் சொன்னான், நான் இல்லை இப்பொழுது என்னால் செய்ய முடியாது அவன் அப்படின்று அதை தட்டி விட்டு விட்டான். சோத்திரம் வசனம் சொல்லுகிறேன் தட்டி விட்டு விட்டான். ஆனால் கொஞ்ச நேரம் கழித்து அவனுடைய மனசாட்சி அவனுடைய மனது அவனை கீழ்ப்படிய சொல்லுகிறது. அவன் மனஸ்தாபப்பட்டு வசனம் அப்படி தான் சொல்லுகிறது, அவன் மனஸ்தாபப்பட்டு அவன் வேலை செய்கிறான். ஆனால் இரண்டாவது குமாரன் ஒருவன் இருந்தான். அவனிடத்தில் அவன் அதை சொன்ன பொழுது ஆண் செய்கிறேன் இதோ போகிறேன் என்று சொன்னான். சோத்திரம் இதோ போகிறேன் என்று சொல்லி அவன் அதை செய்யவில்லை. இதில் கவனிக்க வேண்டியது அவனுடைய தகப்பன் அவனுங்க ரெண்டு பேர் அந்த சகோதரர்கள் ரெண்டு பேருக்கும் எந்த கோபாக்கினையையும் காட்டவில்லை. நீ போலன்னா நான் உன்னை பனிஷ் பண்ணுவேன் அப்படி சொல்லவில்லை. அப்போ இங்கே கோபாக்கினை இல்லை, அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் கிடையாது. செய்யணும்னா செய்யலாம், இல்லைன்னா பரவாயில்ல அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைமை தான். தகப்பன் அங்கே எந்த ஒரு சோதனம் எந்த ஒரு தண்டனையை கொடுப்பதாகவும் சொல்லவில்லை அந்த ஓமையிலே. ஆனால் மூத்த மகனுக்கு அவனுடைய மனசாட்சி அவனை கீழ்ப்படிய தூண்டினது. பரிசுத்த ஆவியானவர் உங்களுடைய மனசாட்சியில் இருப்பார் என்றால் சோத்திரம் கோபாக்கினைக்காகனு அல்ல, உங்கள் மனசே கீழ்ப்படியணும்னு தோணும். அநேக நேரங்களில் இந்த நாட்களிலே சிறுவர்கள் மனசாட்சியிலே வாலிபர்கள் மனசாட்சியிலே கீழ்ப்படிதல் என்கிற குணம் மனசிலிருந்து வர்றது கிடையாது, மனசிலிருந்து இல்லை, அது கொஞ்சம் நாள் கழித்து தான் வரும். அவங்க யார் மேலே அன்பாக இருக்கிறாங்களோ, இஃப் தே லவ் அ பர்சன் தே வில் ஸ்டார்ட் ஒபேயிங் தெம். ஐ ஹவ் சீன் திஸ் இன் த சர்ச். நான் சபையில் பார்த்துருக்கிறேன், உண்மையாய் ஊழியக்காரர்களை நேசிக்கிறவங்க உண்மையாய் சபையை நேசிக்கிறவங்க மனசிலிருந்து கீழ்ப்படிவாங்க. அவங்கள என்ன சொன்னாலும் சரி, அவங்கள எவ்வளோதான் நம்ம ரிஜெக்ட் பண்ணாலும் எவ்வளோதான் அவங்கள குறைச்சி வச்சாலும் அவங்க சோத்திரம் அன்பின் நிமித்தம் அவங்க மனசாட்சி நிமித்தம் பரிசுத்த ஆவியானவரின் நிமித்தம் அவர்களுடைய ரட்சிப்பு உள்ள உண்மையாக இருக்கிறனால பயப்படாமல் அவங்க கீழ்ப்படிவாங்க. சோத்திரம் மறுபடியும் சொல்கிறேன், பயப்படாமல் கீழ்ப்படிவாங்க. ஏன் பயப்படாமல் கீழ்ப்படுகிறாங்க? அவங்க மனதுக்கு ஏற்கனவே பயந்து கொண்டு இருக்கிறார்கள். மனசாட்சி கீழ்ப்படிய தூண்டும். சகோதர சகோதரிகளை உங்கள் மனசாட்சி கீழ்ப்படிய தூண்டணும். அதே சோத்திரம் ஏன் சோத்திரம் சபைகள் சோத்திரம் ஒழுங்காக சபை நடந்து கொண்டு இருக்கும் பொழுது மனசாட்சி உங்களுக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் செயல்படுத்தி இருந்தார் என்றால் நேரத்துக்கு நீங்கள் வந்திருப்பீங்க. ஏன்னா சபையில் உங்களை யாரும் பனிஷ் பண்ண போகிறது கிடையாது. ஆனால் ஒரு சிலர் சோத்திரம் நம்ம லேட்டாக போனால் கர்த்தர் நம்ம சோத்திரம் கடிந்து கொள்ளுவார் அப்படின்னு யோசித்து வந்திருப்பாங்க. ஆனால் ஒரு சிலர் யாரும் கடிந்து கொள்ள மாட்டாங்க, அதெல்லாம் கர்த்தர் நல்லவர் அவர் அன்புள்ளவர் அப்படின்னு சொல்லி அவங்க மனசை கொண்டுட்டு இவங்களுக்கும் மனசுக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி கர்த்தரை பார்த்துட்டு அவர் அவ்வளோதான் செய்ய மாட்டார். கடைசி நேரத்தில் போகிறவனுக்கும் கடைசி தருணத்தில் வருகிறவனுக்கும் கர்த்தர் சரியாக ஈக்குவலான சம்பளத்தை தான் கொடுத்தார் அப்படின்னு பைபிளில் இருக்கிற ஓமையை வைத்துவிட்டு கர்த்தர் அதை ஏற்றுக்கொள்ளுவார். உங்கள் மனசாட்சி சும்மா இருக்க விடக்கூடாது. ஆமாம் சோத்திரம் உங்கள் மனசாட்சி கீழ்ப்படியும்படியாக உங்களை தூண்டிக்கொண்டே இருக்கணும். யூ ஹாவ் டு ஒபே, யூ ஹாவ் டு ஒபே, நீ கீழ்ப்படி ஓம் அப்படின்னு உங்கள் மனசாட்சி சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். அதற்கு பரிசுத்த ஆவியானவருடைய உதவி, உங்களுக்கு பரிசுத்த ஆவியானவருடைய அசைவாடுதல் உங்கள் மனசில் அவசியம். ஐந்தாவதாக எபிரேயர் 9:14 இப்படியாக இருக்கிறது, நித்திய ஆவினாலே தம்மைத்தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவனுடைய இரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்கிறதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரியைகளாக சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். ஸ்தோத்திரம் ஐந்தாவதாக உங்களுடைய இருதயம் என்ன செய்ய வேண்டுமா? ஸ்தோத்திரம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்ய உங்கள் மனசாட்சி உங்களை ஏவுகிறது. இதை மனதில் வைத்துக் கொள்ளுங்க. உங்கள் மனசாட்சி ஸ்தோத்திரம் ஊழியம் செய்ய ஏவும்.
ஏன் உங்கள் மனசுக்கு தெரியும், நீங்கள் ரட்சிக்கப்பட்டவங்களாக இருந்தால், உங்கள் மனசுக்குள்ளே பரிசுத்த ஆவியானவருடைய அசைவாடுதல் இருந்தால் உங்களால் ஊழியம் செய்யாமல் இருக்க முடியாது. ஒரு சில விசுவாசிகளை பார்க்கும் பொழுது நீங்கள் ரொம்ப நல்லவங்க, உங்களை இல்லை, ஆனால் யாராவது சோத்திரம் ஊழியம் செய்யாத விசுவாசிகளை பார்க்கும்போது அவங்களுக்கு மனசாட்சி இருக்குதா அப்படி தான் கேட்க தோணும். தங்களுடைய சோத்திரம் ஊழியம் செய்யாமல் ஏதோ கிறிஸ்டியனாக வந்தேன், சபைக்கு வந்தேன், காணிக்க கொடுத்தேன், நான் போனேன், ஊழியம் செய்கிறது ஊழியமா அப்படியா அப்படின்னா அப்படின்னு உங்கள் மனது தோணுச்சு அப்படி அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா உங்கள் மனதில் பரிசுத்த ஆவியானவர் அசைவாடவில்லை என்கிறத நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ஏன் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிற இருதயம் ஊழியம் செய்ய வைக்கும். அந்த வசனத்தை நான் மறுபடியும் வாசிக்கிறேன், 14வது வசனத்தில் ஸ்தோத்திரம், தேவனுக்கு ஊழியம் செய்கிறதற்கு உங்களுடைய மனசாட்சிக்கு ஸ்தோத்திரம், மனசாட்சியை செத்த கிரியைகளை சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். அப்போது மனசாட்சி ஊழியம் செய்ய தூண்டுகிற அந்த பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்கிறாராம், செத்த கிரியைகளை, மனசாட்சி ஐடிலாக இருக்கிற கிரியைகளை அவர் சுத்தமாய் கழுவுகிறாராம். எது கழுவுகிறது? இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் மூலமாய். உங்கள் இருதயம் உங்களுடைய மனசாட்சியின் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் மூலமாய் கழுவப்பட்டிருந்ததென்றால் உங்களுடைய இருதயம் உங்கள் மனசாட்சி Better do something good for God. ஏதாவது ஒரு ஊழியத்தை செய். யாராவது பார்க்கும்போது, யாராவது பேசும்போது, யாரிடத்துலையாவது நீங்கள் பேசும்போது உங்களுக்கு தோணும், ஏசப்பாவை பற்றி கொஞ்சம் சொல்லுவோமே, இயேசுவை குறித்து நான் நம்மளுக்கு சொல்லுவோம், சோத்திரம் அவங்களுக்கு ஏசப்பாவுக்கு இயேசுவை குறித்து நல்லது சொன்னால் நல்லாயிருக்கும் அப்படின்னு உங்கள் மனசு தூண்டுதா? அப்போ பரிசுத்த ஆவியானவர் உங்கள் இருதயத்தில் பேசுகிறார், இவங்களுக்கு ஏசப்பாவை பற்றி சொன்னால் நல்லா இருக்குமே, இவர்களுக்கு இயேசுவை குறித்து, பரலோக தேவனை குறித்து, பிதாவிய தேவனை குறித்து, பரிசுத்த ஆவியானவரை குறித்து நான் ஷேர் பண்ணால் நல்லா இருக்குமே அப்படின்னு உங்கள் இருதயத்திலே தோன்றுகிற வரை, உங்கள் மனதிலே தோன்றுகிற வரை நீங்கள் ஒன்று அறிந்து கொள்ளலாம், உங்கள் மனசாட்சியிலே பரிசுத்த ஆவியானவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் இருக்கிற மனது ஊழியம் செய்யாமல் இருக்க முடியாது. உங்களை பிடிச்சி எங்கேயாவது, அப்போ உங்களை பிடிச்சி எங்கேயாச்சும் ஒரு இடத்துல போட்டிங்கன்னா, இல்லை நான் எப்படியாவது ஏதாவது ஊழியம் செய்ய நான் போகிறேன் என்று தான் உங்கள் மனசு சொல்லிக்கொண்டே இருக்கும். அதை நீங்கள் மனதில் யோசித்து கொள்ளுங்க. ஒரு சகோதரனை குறித்து இப்படியாக அவங்களுடைய சோத்திரம் பெற்றோர் என்னிடத்தில் சொன்னாங்க, சோத்திரம் பாஸ்டர் இவன் ஊழியம் செய்யாமல் வீட்டில் இருந்தால் இவனை பிடிச்சி வைக்க முடியாது, சும்மா ஏதாவது சோத்திரம் உங்களை ஊழியத்துக்கு போகாமல், அந்த ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு போகாமல் அவன் வீட்டில் இருந்தால் அவன் வீ கெனாட் ஹேண்டில் ஹிம் ஹியர் அப்படின்னு சொன்னாங்க. என்னது வீ கெனாட் ஹேண்டில், அவனை என்னால் இங்கே கட்டுப்படுத்த முடியல. ஏன் அவன் சோத்திரம் அந்த சகோதரன் ஊழியம் பண்ண போகணும், எனக்கு ஊழியம் செய்யாமல் இருக்க முடியல, நான் சபைக்கு போகணும் அப்படி என்று அவனுடைய மனது துடித்து கொண்டே இருக்கும். உங்கள் பேரண்ட்ஸ் இதை அறிஞ்சிருந்தாங்கன்னா நீங்கள் பாக்கியவான்கள். பெரியோர்களே, இது உங்களுக்குள்ளே தோன்றினதென்றால் பாக்கியவான்கள் நீங்கள். சோத்திரம் உங்களுடைய மனசு ஊழியம் செய்ய தூண்டும். 6வதாக ஸ்தோத்திரம், 1 தீமோத்தேயு 1:19 இப்படியாக இருக்கிறது, இந்த நல்ல மனசாட்சியை சிலர் தள்ளிவிட்டு விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்தினார்கள். ஆறாவதாக ஸ்தோத்திரம், நல் மனசாட்சி, பரிசுத்த ஆவியானவர் உள்ள மனசு என்ன செய்கிறதாம், அது விசுவாசத்தை காக்கிறது. எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், விசுவாச கப்பலை அது பாதுகாக்கிறது. இன்னொரு வசனத்திலே இப்படியாக இருக்கிறோம், ஸ்தோத்திரம், விசுவாசத்தின் இரகசியத்தை சுத்த மனசாட்சியிலே காத்து கொள்கிறவர்களாகவும் இருக்க வேண்டும். சுத்த மனசாட்சி விசுவாசத்தை காத்து கொள்ளும். உங்கள் விசுவாசம் என்ன, உங்கள் விசுவாசம் என்ன? சின்ன வயசில் ரசிக்கப்பட்டிருந்தா, சின்ன வயதிலிருந்தே உங்கள் குடும்பத்தை வளர்க்கும் பொழுது, உங்கள் பிள்ளைகளை வளர்க்கும் பொழுது, இல்லை நீங்கள் வளரும் பொழுது இயேசுவின் மேல் விசுவாசத்தை வைத்து தான் நீங்கள் கட்டியிருப்பீங்க. இயேசுவை நம்பியே நீங்கள் வளர்ந்திருப்பீர்கள், இயேசுவை விசுவாசித்தே நீங்கள் வளர்ந்திருப்பீர்கள். காலம் கடைசியாய் மாறும் பொழுது, சோதர திடீர்னு சூழ்நிலைமை மாறும் பொழுது உங்கள் மனசாட்சியை நீங்கள் சோதரம் ஏமாற்றிட்டு இயேசுவை நம்ப மாட்டேன் அப்படின்னு ஒரு மனுஷனாலும் சொல்ல முடியாது. அப்படி ஏதாவது ஒருவர், இல்லை என் மேலே இயேசுவன் மேலே நம்பிக்கை, ஒரு 5 வருஷத்துக்கு மேலே இயேசுவை நம்பி ரட்சிக்கப்பட்டவர்களாக இருந்து நான் இயேசு மேலே எனக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னு ஒருவன் சொன்னான் என்றால் அவன் பொய் சொல்லுகிறான் என்கிறதை அறிந்து கொள்ள முடியும். அதில் வேற மாற்றமே இல்லை. ஏன் ஒரு கிறிஸ்தவனுடைய மனசாட்சி, ஒரு ரட்சிக்கப்பட்டவனுடைய மனசாட்சி, பரிசுத்த ஆவியானவரை கொண்ட ஒருவனுடைய மனசாட்சி ஸ்தோத்திரம், அது எப்படிப்பட்ட மனசாட்சியாக இருக்கும் தெரியுமா? அது ஸ்தோத்திரம், அது சொத்தம் விசுவாசத்தை காத்து கொள்ளுகிற மனசாட்சியாக இருக்கும். பரிசுத்த ஆவியானவரிடத்தில் கேளுங்க, என் மனசாட்சியிலே நீர் ஆட்கொண்டு இருக்கிறீர், என்னுடைய விசுவாசத்தை காத்துக்கொள்ள எனக்கு உதவும் என்று கேளுங்கள். கடைசியாக 2 தீமோத்தேயு 1:4 உன்னிலுள்ள மாயமற்ற விசுவாசத்தை நினைவு கூறுகிறதுனால், சோத்திரம், என் முன்னோர்கள் முதற்கொண்டு சுத்த மனசாட்சியோட
ஆராதித்து வரும் தேவனை நான் ஸ்தோத்தரிக்கிறேன் என்று இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயு இடத்திலே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். என்ன சொல்லுகிறார்? முன்னோர்கள் முதற்கொண்டு சுத்த மனசாட்சியோட ஆராதித்து வரும் தேவனை நான் ஸ்தோத்தரிக்கிறேன் என்று பவுல் சொல்லுகிறார். அப்போ என்ன, ஒரு நல்ல மனசாட்சி என்ன செய்கிறது? பரிசுத்த ஆவியானவருடைய அசைவாடுதல் உள்ள மனசாட்சி எப்படிப்பட்டதாக இருக்குதா? அது ஆராதிக்க வைக்கிற மனசாட்சி. உங்கள் மனசாட்சி உங்களை ஆராதிக்க வைக்கும், சும்மா இருக்க விடாது. அதனால தான் அநேகர் துடித்து கொண்டு இருக்கிறாங்க, ஏன் சபைக்கு போகணும், தேவனை ஆராதிக்கணும். யாரெல்லாம் என்னை வந்து இந்த லாக்டவுன் நாட்களில் சந்தித்தாங்களோ எல்லாரும் சொன்ன முக்கியமான விஷயம், அவங்கள எவ்வளோதான் ஆறுதல் படுத்த நினைச்சாலும் நான் மாற்றி பேசினாலும் அவர்கள் சொன்ன ஒரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? அவர்கள் சொன்ன ஒரு வார்த்தை சபைக்கு வந்து ஆராதித்த மாதிரி இல்லை. அப்படின்னா அவங்க ஆராதனையை அவர்கள் மிஸ் பண்ணுறாங்கங்கிறத அவங்க இருதயம் சொல்லி கொண்டு இருக்கிறது, அவங்க மனசு சொல்லி கொண்டு இருக்கிறது. வாட் இஸ் ஹேப்பனிங் ஆக்சுவலி? அவங்க மனசில் பரிசுத்த ஆவியானவர் அவர்களை ஆராதிக்க அவங்க மனசு தூண்டி கொண்டு இருக்க செய்கிறார். சோதரம், உங்கள் வீடுகளில் இருக்கும் பொழுது மேக் ஷுர் உங்கள் இருதயம் உங்கள் மனசு ஏ நீ ஆராதிக்கணும், நீ ஆராதிக்கணும், நீ ஆராதிக்க போகணும், சர்ச்சுக்கு போகணும் அப்படின்னு உங்களை குறித்து உங்களை உங்கள்கிட்ட பேசிக்கொண்டே இருக்கிறதா என்கிறதை நீங்கள் கவனித்து கொள்ளுங்கள். நல் மனசாட்சி ஆராதிக்க செய்யும். ஸோ இந்த 7 காரியங்களை நீங்கள் குறித்து வைத்து கொள்ளுங்கள். இதை நீங்கள் மறந்து விடாதீர்கள். உங்களுக்குள்ளே நல்ல மனசாட்சி, பரிசுத்த ஆவியானவர் அசைவாடுகிற மனசாட்சி உங்களுக்குள்ளே இருக்கும் என்றால் உங்கள் மனசாட்சி உங்களை குறித்து சாட்சி கொடுக்கும். தீயவர்களுக்கு, ரட்சிக்கப்படாதவங்களுக்கு, தேவனை அறியாதவர்களை குறித்து அவங்க மனசே அவங்களை குறித்த தீய சாட்சி கொடுத்து கொண்டே இருக்கும். ஆனால் அவர்கள் அதிலிருந்து தப்பித்து கொள்ள முடியாது, அவங்களுக்கு ஆன்சர் கிடைக்காது. ஆனால் நீங்களோ தேவனை அறிந்து கொண்டவர்கள், பரிசுத்த ஆவியானவருடைய அசைவாடுதல் கொண்ட மனசு உடையவர்கள், உங்களை குறித்த சாட்சியை உங்கள் மனசு சொல்லிக்கொண்டே இருக்கும். நீங்கள் நல்லது செய்ய நினைக்கும் பொழுது, நீங்கள் இயேசுவுக்காய் தியாகம் செய்யும் பொழுது மனுஷன் உங்களை குறித்து ஏதாவது ஒன்று சொல்லணும்னு நினைக்காதீங்க. நான் இப்படி தியாகம் செஞ்சுருக்கிறேன், எனக்கு யாராச்சும் நல்லா பண்ணின, நீ நல்லா செஞ்சிருக்கிற அப்படின்னு உங்களை குறித்து வேற யாரோ சாட்சி கொடுக்கணும், அதை விட உங்க மனசு உங்களை குறித்து சாட்சி கொடுக்கிறதா? அப்படி என்றால் பரிசுத்த ஆவியானவர் உங்க மனது மேல், உங்க மனதிலே பிரியமாய் சந்தோஷமாய் அவர் அசைவாடி கொண்டிருக்கிறாருங்கிறத நீங்க அறிந்து கொள்ளுங்க. இரண்டாவது, உங்க மனசாட்சி பரிசுத்த ஆவியானவர் உடைய மனசாட்சி நல்ல காரியங்களை குறித்து அவங்க மனசுல சொத்திரம் அது கடிந்து கொள்கிறது. மூன்றாவது, தேவனுக்கு முன்பாய் நடக்க வைக்கிற நல் மனசாட்சி. நான்காவது, உங்கள் நல் மனசாட்சி உங்களை கீழ்ப்படிய தூண்டும். ஐந்தாவது, உங்களை ஊழியம் செய்ய வைக்கிறது. ஆறாவதாக, நல்ல மனசாட்சி பரிசுத்த ஆவியானவர் அசைவாடுகிற மனசாட்சி விசுவாசத்தை காத்து கொள்ள உதவும். விசுவாசம் என்கிறது ஒரு சோத்திரம், ஒரு கப்பல் போன்றது சோத்திரம். அலைகள் மத்தியிலே சோத்திரம் காற்றடிக்கும் பொழுது சோத்திரம் நிலம் தெரியாது, நிலம் தெரியாது, கடல் மாத்திரம்தான் தெரியும், பரலோகம் தெரியாது, பூமி மாத்திரம்தான் தெரியும், பரலோக சந்தோஷம் தெரியாது. சோத்திரம் கடலில் இருக்கிற அலைகள் அடிக்கிறது போல பரலோக சந்தோஷம் தெரியாமல் கஷ்டம்தான் கண்ணுக்கு முன்னாடி தெரிஞ்சிட்டு இருக்கும். எதுவுமே நல்ல காரியம் கண்ணில் படாது சோத்திரம். எல்லாம் தண்ணீராக இருக்கும், எல்லாம் கஷ்டமாக இருக்கும், எல்லாம் தளம்புதலாக இருக்கும், எல்லாம் சோதனையாக இருக்கும். ஆனாலும் விசுவாசத்தோடு, நம்பிக்கையோடு, ஒரு எதிர்காலத்தை மனதில் வைத்து சோத்திரம் நான் எப்படியாவது கரைக்கு போவேன்னு ஒரு கப்பல் கடலெல்லாம் தாண்டி எத்தனை நாள் ஆனாலும் போய்கிட்டே இருக்குதோ, அதே போல் உங்கள் விசுவாசமும் கர்த்தரை நம்பி பரலோகத்துக்கு நேராக, ஜீவனுக்கு நேராக, இலக்கை நோக்கி அது ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். அதற்கு உங்கள் மனசாட்சி உங்களுக்கு உதவி செய்யும். கடைசியாய், உங்கள் சுத்த மனசாட்சி, பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு கொடுத்துருக்கிற மனசாட்சி, பரிசுத்த ஆவியானவர் அசைவாடுகிற உங்கள் மனசாட்சி, அது உங்களை ஆராதிக்க வைக்கும். உங்களால் ஆராதிக்கிறவங்க இருக்க முடியாது, உங்களால் ஸ்தோத்திரிக்காமல் இருக்க முடியாது. உங்கள் மனதோடு நீங்கள் பேசிக்கொண்டே இருப்பீங்க, அப்போ சொல்லுவீங்க, என் ஆத்மாவே நீ கர்த்தரை ஸ்தோத்திரி, என் ஆத்மின் உள்ளமே நீ தேவனை மகிமைப்படுத்து, நீ கர்த்தரை துதி அப்படின்னு உங்கள் இருதயம் உங்களுக்குள்ளே சொல்லிக்கொண்டே இருக்கும். அல்லேலூயா, அல்லேல் இருக்கிற இடங்களில் எழுமே நின்று கண்களை மூடி பரலோகத்துக்கு நேர அலைகளை உயர்த்தி ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இந்த நேரத்தில் கர்த்தரை நோக்கி பாருங்க, கர்த்தரை நோக்கி பாருங்க, தெய்வத்தை நோக்கி பாருங்க, உங்களை உருவாக்கினவரை நோக்கி பாருங்க. உங்களை உருவாக்கினவரை நோக்கி பாருங்க. உங்க மனது, உங்க இருதயம் தேவனை நோக்கி பார்க்கட்டும். ஆவியானவரை
ஆளுகை செய்ய உங்க மனசு சொல்லட்டும். இப்போ நீங்க எதையும் யோசிக்க வேண்டாம். டோன்ட் திங்க் அபவுட் எனி திங். உங்களை சுற்றி இருக்கிறவங்க நீங்க என்ன செஞ்சு கொண்டு இருக்கிறீங்க, ஒரு நிமிடம் எல்லாத்தையும் விட்டு, ஒரு நிமிடம் எல்லாவற்றையும் மறந்து, ஜஸ்ட் திங்க், யோசித்து பாருங்க. உங்க மனசுலிருந்து பரிசுத்த ஆவியானவரை கேளுங்க. நான் சொல்லுகிறது அப்படியே சொல்லுங்க. நான் நல்லவனாய் நடக்க, நான் நல்லவளாய் நடக்க என் மனதிலே நீரே செய்வாடும். மனிதர்களுக்காக அல்ல, உமக்கு முன்பாய் பாத்திரனாய் நிற்க என் மனதிலே நீரே செய்வாடும். எனக்காக அல்ல, மனிதர்களுக்காக அல்ல, என்னுடைய ஆவியும் என்னுடைய ஆத்மாவும் என்னுடைய மனதும் உமக்கு முன்பாய் உத்தமமாய் நிற்க என் மனதிலே அசைவாடும் என்று சொல்லுங்க. மகனே, நீ துன்மார்க்கனாய் வாழ்ந்தது போது உன் மனதுக்கு விரோதமாய், உன் மனசாட்சிக்கு விரோதமாய் நீ செய்த காரியங்கள் கர்த்தர் மன்னிக்க வேண்டும் என்றால் இப்பொழுது உன் மனதை இயேசுவுக்கு கொடு. யூ கண்ட்ரோல், யூ கம்ப்ளீட் கண்ட்ரோல் டு கா. உங்களை முழு ஆளுகையும் தேவனிடத்தில் கொடுங்க. அவர் ஆளுகை செய்கிறவர், அசைவாடுகிறவர். ஸ்தோத்திரம். அன்பு தெய்வமே, பரலோக பிதாவே, உடைய ஜனங்களை நோக்கி பாரு. என்னுடைய மனதிலே பரிசுத்த ஆவியானுடைய அசைவாடுதல் இருக்க வேண்டும் என்று உடைய சமூகத்திலே கேட்கிறவர்கள் யாராக இருந்தாலும், நீங்க ஒருவேளை என்னுடைய பிள்ளைகளை, நீங்கள் ஒருவேளை என்னுடைய மனது பரிசுத்த ஆவியானவரால் வழி நடத்தப்பட வேண்டும் சாட்சியிடுகிறதில்லை, கடிந்து கொள்ளுதலை, கர்த்தரை விசுவாசிக்கிறதில், கீழ்ப்படுகிறதில், ஊழியம் செய்கிறதில், ஆராதிக்கிறதில் என்னுடைய மனது பரிசுத்த ஆவியானவரால் அது வழி நடத்தப்பட வேண்டும் என்று விரும்புகிறவங்க, உங்க வலது கரத்தை உங்களுடைய இருதயத்தில் நீங்க வைத்துக் கொள்ளும்படியா நான் கேட்கிறேன். நான் உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். அடையாளமாய் இருதயத்திலே கைகளை வைத்திருக்கிற உங்களுடைய பிள்ளைகளை நீர் நோக்கி பாரும். எங்களுடைய இருதயங்கள் உம்முடைய ஆளுகைக்குள்ளாக இருக்கட்டும் ஐயா. எங்களுடைய இருதயங்கள் உம்முடைய சத்தத்துக்குள்ளாய் நீர் விரும்புகிற வண்ணமாய் உம்முடைய வழி நடத்துதலில் இருக்க, இதோ உம்முடைய சமூகத்திலே ஒப்பு கொடுத்து தங்களை கர்த்தர் சமூகத்திலே நிறுத்தி இருக்கிற அந்த ஒவ்வொருவரையும் நீர் நோக்கி பார்ப்பீராக என்று நான் ஜெபிக்கிறேன். உம்முடைய வார்த்தைகளினால் பிழைப்போம், உம்முடைய பரிசுத்த ஆவியானுடைய வழி நடத்துதலால் நாங்கள் பிழைப்போம் என்பதை அறிந்திருக்கிறோம். உம்முடைய ஜனங்களுக்கு நீங்க உதவி செய்தர்லங்கப்பா. மனிதர்கள் எங்களை குற்றப்படுத்துகிறதற்கு நாங்கள் இடம் கொடுக்கிறதுக்கும் அந்த சூழ்நிலைமை வருவதற்கு முன்பாகவே எங்க மனது எங்களை திருத்தட்டும். எங்க மனது உம்முடைய சமூகத்துக்கு நேராக எங்களை நடத்தட்டும். எங்க மனது உமக்கு பிரியமானதை செய்ய எங்களுக்கு உதவி செய்யட்டும் ஆண்டவரே. நீர் கிருபை செய்தருளுவீராக என்று நான் ஜெபிக்கிறேன். நேரத்தில் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் ஐயா. வார்த்தைகளை கேட்டவமை ஆராதித்தவமை துதித்து மகிமைப்படுத்தின ஒவ்வொருவரோடும் கிருபை இன்றும் என்றும் சதா காலங்களிலும் தங்கியிருப்பதாக என்று நான் சொல்லிக்கிறேன். குடும்பங்களை ஆசீர்வதிங்க, பெரியவர்களை ஆசீர்வதிங்க, சிறு பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, வாலிபர்களை ஆசீர்வதிங்க, வயோதிபர்களை பாதுகாத்து ஆசீர்வதிங்கப்பா. ஒருவருக்கும் எந்த நன்மைகளும் குறைவுபடாதபடிக்கு காத்துக்கொள்வீராக. பயப்படாம இருக்க, ஸ்தோத்திரம், திகிலடையாமல் இருக்க சமாதானத்தினால் அவர்களை நிரப்புவீராக. எந்த சூழ்நிலைமையிலும் எவ்வேளையிலும் என் கர்த்தர் என்னை கைவிட மாட்டார் என்கிற விசுவாசத்தை நீர் அவர்களுக்கு தந்திருவீராக. நீர் மகிமைப்படும், நீங்க காத்து வழி நடத்துங்க. இரத்த கோட்டைக்குள்ள மூடி மறைத்துக் கொள்வீராக. ஒவ்வொருவர் வீடுகளின் மேலும் பரிசுத்த ரத்தம் தெளிக்கும்படியாய் நான் சபிக்கிறேன். அலையிலுயா அலையில் உத்திரை போடுவீராக, வேலி அடைத்து காத்துக் கொள்வீராக, தீங்கு இவர்களை அணுகாதபடிக்கு ரத்தத்தினால் மூடி மறைத்துக் கொள்வீராக என்று நாங்கள் சபிக்கிறோம். நீரே மகிமைப்படும். குடும்பங்களிலும் செய்யப்படுவதாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் ரத்தத்துக்குள்ள ஒப்புக் கொடுக்கிறோம்.
அடுத்த வாரம் நாங்கள் ஒருவரை ஒருவர் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் வசனத்தினால் சந்திக்கும் வரை தேவனாகிய கர்த்தருடைய பாதுகாப்பு ஒவ்வொருவரோடும் இருப்பதாக காத்துக்கொள்ளி நடத்தும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன், ஹல்லேலூயா சொல்லுவோம், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக, அவருடைய கிருபை உங்கள் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமேன், ஹல்லேலூயா ஸ்தோத்திரம்.